இன்றைக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை சட்டம் வந்திருக்கிறது. சட்டம் ஆயிட்டு அதை கோர்ட்டில் போட்டிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்து இப்பொழுது கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன். சகோதரி கனிமொழி இருக்கிறாங்க, கோர்ட்டு தீர்ப்பு நமக்கு எதிராகத்தான், பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் முடியும். கோர்ட்டில் நீங்கள் எந்த விதமான நல்ல தீர்ப்பையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த தந்தை பெரியார் ஏறத்தாழ 50-70 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார், நீதிமன்றம் என்பது அது சட்டமன்றம்தான், நியாயமன்றம் அல்ல என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நியாயம் கிடைக்காது. இதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவது ஏதோ முஸ்லீம்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அல்ல, அதிகமாக நான் நேற்று ஒரு கூட்டத்தில், 2 நாளைக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் திடீரென தோன்றியதை சொன்னேன். இது இஸ்லாமியர்களுக்கு வந்த எதிரான கூட்டம் அல்ல. இந்தியாவிலே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு என்று ஒரு மதம் இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு ஜாதி இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு கட்சி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்தியர்கள், நான் நாத்திகன், எனக்கு மதம் கிடையாது, எனக்கு ஜாதி கிடையாது, எனக்கு கட்சி கிடையாது. ஆக நாத்திகனுக்கு கடைசியாக இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் நாடும் கிடையாது, நாடோடி ஆகிவிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் தான் என்று சொன்னேன். இன்றைக்கு அவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றி பேசினால் வருமான வரி விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு நாடு கீழ்த்திசையில் போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு மணியம்மையார் அவர்களுடைய பெயரிலே, நான் வேறு எங்கு பேசவில்லை, மணியம்மையாருடைய 100வது விழாவை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மணியம்மையாரை பற்றி உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியுதற்கு வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிவதற்கு அவருடைய திருமணம் ஒரு காரணமாக இருந்தது என்பது மட்டும் ஓரளவு தெரியும், அவ்வளவுதான். அதை பற்றி வேறு ஒன்றும் இல்லை, தெரியாது. அண்ணா அவர்கள் 1968 அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார். தான் வாழ்நாளில் ஏதோ மனசு நொந்து போய் ஏதோ ஒரு கட்டுரை எழுதினார். அண்ணா அவர்கள் அமெரிக்காவில் இருந்தே எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிடுவது, இன்றைக்கு ஏறத்தாழ 90 காலத்தை நோக்கி போய்கொண்டு 85 காலம் வாழ்ந்து விட்டீர்கள். நான் உங்களை விட்டு பிரிகின்ற பொழுது உங்களுக்கு வயது 60, அப்பொழுதே உங்களுடைய உடல்நிலம் மோசமடைந்து விட்டது. இந்த 25 காலம் உங்களை உயிரோடு வைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அன்னை மணியம்மையார் மட்டும்தான். அண்ணா எழுதியது எந்த அண்ணாவினுடைய வாயால் மணியம்மையாருடைய திருமணத்தை முன்னிட்டு நாங்கள் பிரிகிறோம் என்று சொன்னாரோ அதே அண்ணா தான் அவர் சொன்னது. மணியம்மையாருடைய அந்த அவர்கள் செய்த அந்த அவர்கள் உங்களுடன் இருந்த காரணத்தினால், உங்களுக்கு பரிகாரம் பண்ண காரணத்தினால்தான் நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் உயிரோடு இருந்து சொன்னார்கள். ஒரு நிகழ்ச்சி 7வது ஆண்டு தேசிய தேசப்படா எரிப்பு போராட்டத்திலே தந்தை பெரியார் அவர்களும் மற்றவர்களும் கைதாகி ஏறத்தாழ 2000 கைதாகி சிறையிலே இருக்கின்றார்கள். திருச்சி சிறையிலே இருந்த மணல்மேடு ராமசாமி மற்றொருவர் சிறையிலே இறந்து விட்டார். சிறையிலே இறந்தவர்களை சிறையிலேயே புதைத்து விட்டார்கள். மணியம்மையார் பெரியார் இல்லை, அப்பொழுது வீரமணி இல்லை, தன்னன் தனியாக அவர்கள் போராடி சிறையிலே இருந்த அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு திருச்சி நகரத்திலே 1000 சூழ ஊர்வலம் சென்று இயக்கத்தை காப்பாற்றியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள். நண்பர்களே, நேரம் அதிகமாகிவிட்டது. ஒரே ஒரு செய்தி,
இன்றைக்கு போட்டிருப்பது கற்க கல்வி அறக்கட்டளை. நம்முடைய மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள் மிகச்சிறப்பாக கல்வி இப்படியெல்லாம் வந்தது என்று. தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு அவர்கள் இந்த இயக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே இவ்வளவு கல்வி வளர்ச்சி ஏற்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு பலருக்கு தெரிந்த கதை. தெரியாத ஒரு கதை, 1954 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த 1953 கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 1954 காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆனவுடன் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று காமராஜர் சொல்லுகிறார். காமராஜரை அவர் இன்றைக்கு இருக்கிற தலைவர் கலைஞர் கட்டிய அந்த தலைமைச் செயலகத்திலே இன்றைக்கு மருத்துவமனை இயங்குது. அந்த இடத்தில் கோஷன் பிளாக் என்று அங்கே வரதராஜன் நாயுடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வீடு. அந்த வீட்டிலே தந்தை பெரியாரும் காமராஜரும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது காமராஜர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது காமராஜர் கேட்டது. ஐயா ரொம்ப நாள் கழித்து அதை நண்பர்களிடத்து எழுத்து மூலமாக எழுதுகிறார். நான் காமராஜரிடத்தில் ஒரு 10 பஸ் பெர்மிட் கேட்டிருந்தாக்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா அந்த காலத்தில் சம்பாதிப்பேன். இல்லை 2 மருத்துவக் கல்லூரி கட்டிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தா காமராஜர் கொடுத்துருப்பார். அது ஒரு 10 கோடி ரூபா வருஷம் சம்பாதிச்சிருப்பேன். இதை சொல்லிட்டு என்ன கேட்டார்னா, காமராஜரிடத்தில் பெரியார் கேட்டது வரலாற்றிலே இதுவரைக்கும் எங்கும் பதிவாகாத ஒன்று. கூட இருந்தது மறைந்து போன முன்னாள் அமைச்சர் ராஜாராம், மணியம்மையார், வரதராஜன் நாயுடு 3 பேரும் இப்பொழுது இல்லை. அவர் கேட்டது காமராஜரிடத்தில், ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டிவிடுங்கள். காமராஜர் திருப்பி கேட்டார், ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? அது எதிர்காலம் பார்த்து கொள்ளும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். எப்படி கல்வி, இந்த கல்விக்கூடம் கட்டுவது ஒரு கிராமத்துக்கு மாணவர்கள் வருவார்களா? காமராஜர் கேட்டது. அதற்கு இருந்த சூழ்நிலை, மாணவர்கள் வருவதற்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மதிய உணவுக்கு இவருதான் மூல காரணம், மூல காரணம்னு. மதிய உணவுக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் 3 பேர். 1 காமராஜர், 2 தந்தை பெரியார், 3 நேது சுந்தரவடிவேலு என்ற முன்னாள் கல்வி அதிகாரி. பெரியார் சொன்னார், வராததற்கு காரணம் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்திற்கு வராத காரணம் ஏழ்மை நிலைமை. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடு இல்லை, அவன் ஆடு மாடு மேய்க்க போனால் ஒருவேளை கஞ்சி கிடைக்கும், அதுவும் இல்லாது பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன ஆகும் என்றார். அப்பொழுதுதான் சொன்னார் பெரியார், நீங்கள் மதிய உணவுக்கு மதிய பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடு போடுவேன் என்று உறுதிமொழி கொடுங்கள். அதற்கு நேது சுந்தரவடிவேலு கட்சிக்காரர், முழுக்க முழுக்க திராவிட கழகத்துக்காரர் பெரியார் தொண்டர், அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவர் செய்வார், நீங்கள் உத்தரவு போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது வந்ததான் ஓராசிரியர் பள்ளிக்கூடம். 5 கிராமங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒரு விதியை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர். அதனுடைய நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே லட்சோப லட்சம் பேர் இன்றைக்கு ஏறத்தாழ 100% கல்வி வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இதற்கு இந்த 3 பேர் தான் காரணம் என்பதை மட்டும் இந்த வரலாற்றின்மையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.